இருக்கும். வணக்கம். நான் வந்து லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, வால்யூம் ஃபைவ்ல வந்து டெஃபினேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து 15 வரைக்கும் பார்த்துருக்கோம், டெஃபினேஷன்ஸ் 15 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து 16 பார்க்க போகிறோம். ஓகேவா? 16 என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆஃபீஸ். 16 வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸ். நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெக்கார்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட். இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட் ஆஃப் ஆர்எம்எஸ் இல்ல மெயில் ஆஃபீஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆர்எம்எஸ் ஆர் மெயில் ஆஃபீஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதலே ஒவ்வொரு மெயில் ஆஃபீஸோடையும் இவங்க இருப்பாங்க. இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து நம்ம சப் ரெக்கார்டு, ஹெட் ரெக்கார்டு அப்படின்னு நம்ம தனியாக பிரிச்சிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி கூட இருப்பாங்க. யாரோட இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முதலே பார்த்துருக்கோம் மெயில் ஆஃபீஸை வந்து நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா, மெயில் ஆஃபீஸை வந்து நம்ம வந்து சார்ட்டிங் ஆஃபீஸ் பார் ஆர்எம்எஸ் அப்படின்னு பிரிப்போம். ஸ்டார்டிங் ஆஃபீஸ் பார் ஆர்எம்எஸ் ஒன்று, ரெண்டாவது வந்து டிஎம்ஓ, மூணாவது வந்து செக்ஷன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிவ் யூனிட், ஆப்ரேட்டிவ் யூனிட் ஆஃப் ஆர்எம்எஸ் ஆர்மியல் ஆஃபீஸ். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க ஒவ்வொருத்தவங்களோடையும் ஒரு ரெக்கார்ட் ஆஃபீஸ் இருக்கும், ஏதாவது ஒரு ரெக்கார்ட் ஆஃபீஸ் அட்டாச் ஆயிருக்கும். இப்போ இந்த ஸ்டார்டிங் ஆஃபீஸ் வந்து பெரிய ஆஃபீஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும்னா, ஒரு சப் ஒரு ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ் இருக்கும், ஹெச்ஆர்ஓ இருக்கும், இல்லை கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னா சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ் இருக்கும். செக்ஷனாக இருந்ததுன்னா வெறும் ரெக்கார்ட் ஆஃபீஸ் இருக்கும். செக்ஷனோட வந்து கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆஃபீஸ் தான் இருக்கும், ரெக்கார்ட் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ வந்து இந்த ஆஃபீஸோட கெப்பாசிட்டியை பொறுத்து, ஸ்டார்டிங் ஆஃபீஸோட கெப்பாசிட்டி அல்லது ஆர்எம்எஸோட கெப்பாசிட்டி, டிஎம்ஓ கெப்பாசிட்டியை பொறுத்து அது ஒரு எஸ்ஆர்ஓடையோ இல்லை ரெக்கார்ட் ஆஃபீஸோடையோ இல்லை ஒரு ஹெச்ஆர்ஓடையோ நமக்கு அட்டாச் ஆகிருக்கும். இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ் இந்த மூணுலையும் இந்த ஹெச்ஆர்ஓ மட்டும்தான் என்ன இருக்கும்னா அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் இருக்கும். நமக்கு எப்படி ஹெச்ஓவோட அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் இருக்கோ அதே மாதிரி இந்த ஹெச்ஆர்ஓட தான் என்ன இருக்கும், அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் இருக்கும். ஓகேவா? இதான் வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸ். ஸோ ரெக்கார்ட் ஆஃபீஸ்ங்கிறது இட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் அட்டாச்சு வித் எனி மெயில் ஆஃபீஸ், மெயில் ஆஃபீஸோட அட்டாச் ஆயிருக்கும். அட்டாச்னா தனியாக இருக்காது, அந்த ஆஃபீஸில் ஒரு போர்ஷன் இவங்க இருப்பாங்க, அதான் வேலை. இவங்களோட மெயின் வேலை என்ன அப்படின்னா, இந்த மெயில் ஆஃபீஸுக்கு தேவையான, இந்த மெயில் ஆஃபீஸுக்கு தேவையான ஃபார்ம்ஸு, பேக்கு, ஸ்டேஷ்னரி என்னெல்லாம் இது பண்ணணுமோ அதெல்லாம் சப்ளை பண்ணுவாங்க. நம்ம டிஓ மாதிரி, இப்போ நம்ம டிவிஷன் ஆஃபீஸ் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம டிவிஷன் ஆஃபீஸோ இல்லை சப் டிவிஷன் ஆஃபீஸோ இருக்கு பார்த்தீங்களா போஸ்டல் சைடில், அதே மாதிரி இவங்க வந்து ஆர்எம்எஸோட டிவிஷன் ஆஃபீஸ் மாதிரி டிவிஷன் ஆஃபீஸோட கனெக்டடு. அங்கேருந்து டைரெக்டாக இது பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க, இவங்க மூலமாக அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் இவங்களுக்கு தேவையான ஃபார்ம்ஸ், ஸ்டேஷ்னரி, பேக்ஸு எல்லாமே இவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இதோட இன்சார்ஜ், இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸோட இன்சார்ஜ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆஃபீஸர். இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸோட இன்சார்ஜ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆஃபீஸர், அவர் தான் வந்து இன்சார்ஜா இருப்பாரு. இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸருங்கிறது வந்து ஹெச்ஆர்ஓவா இருந்ததுன்னா ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸரா இருப்பாரு, எஸ்ஆர்ஓவா இருந்தா சப் ரெக்கார்ட் ஆஃபீஸரா இருப்பாரு, ரெக்கார்ட் ஆஃபீஸா இருந்தா ரெக்கார்ட் ஆஃபீஸரா இருப்பாரு. ஸோ இதுதான் ரெக்கார்ட் ஆஃபீஸ். ஓகேவா? நம்ம என்ன பார்த்திருக்கோம், டெஃபினேஷன் 16 பார்த்திருக்கோம், ரெக்கார்ட் ஆஃபீஸ். ஸோ ரெக்கார்ட் ஆஃபீஸ்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட், இவங்க ஆப்ரேட்டிவ் யூனிட்டோட அட்டாச்சா இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான ஃபார்ம்ஸ், ஸ்டேஷனரி, பேக்ஸ் இதெல்லாம் சப்ளை பண்ணுவாங்க. அதோட இன்சார்ஜ் வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸர். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 17 பார்க்க போகிறோம். 17 வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ். இப்போ நம்ம பார்த்தது காமனாக ரெக்கார்ட் ஆஃபீஸ் பார்த்துட்டோம், இப்போ பார்க்க போகிறது ஹெச்ஆர்ஓ ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ். ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ் நான் பேச சொல்லிட்டேன். ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ் ஜென்ரலாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பெரிய ஆஃபீஸ் இருக்குது. இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸில் பெரிய ஆஃபீஸே பார்த்தீங்கன்னா ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ் தான். இது எங்கே இருக்கும் அப்படின்னா, அந்த ஆர்எம்எஸ் டிவிஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கும். ஆர்எம்எஸ் டிவிஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ நீங்க மதுரை பார்த்தீங்கன்னா, மதுரை வந்து ஆர்எம்எஸ் எம்ஏ டிவிஷன், ஆர்எம்எஸ் எம்ஏ டிவிஷன் தான் மதுரை. ஓகேவா? இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா மதுரை இருக்குல்ல, மதுரையில தான் இருக்கு மதுரை. ஸோ ஹெச்ஆர்ஓ எங்க இருக்கும், மதுரையில தான் இருக்கு. ஸோ ஹெச்ஆர்ஓ வந்து மதுரை. இந்த ஆர்எம்எஸ் எம்ஏ டிவிஷன் அப்படிங்கிறது எதெல்லாம் இருக்கும்னா, மதுரை வந்து மதுரையில இருந்து கன்னியாகுமரி இந்த பக்கம் திண்டுக்கல் எல்லாமே வரும். இது அவ்வளோத்துக்கும் சேர்ந்து ஒரே ஒரு ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ் தான். இவங்க அவ்வளவு பேருக்கும் சேலரி டிரைவில் எங்க போடுவாங்கன்னா இந்த ஹெச்ஆர்ஓல தான் போடுவாங்க. ஸோ ஹெச்ஆர்ஓங்கிறது ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸு. இது எங்கே இருக்குன்னா அந்த ஆர்எம்எஸ் டிவிஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கும், அதான் வந்து ஹெச்ஆர்ஓன்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வழக்கமாக எல்லா ரெக்கார்ட் ஆஃபீஸும் என்ன வேலை பார்க்குறாங்களோ, எல்லா ரெக்கார்ட் ஆஃபீஸ் என்ன வேலை வைப்பாங்க, அவங்களுக்கு தேவையான ஃபார்ம்ஸு, ஸ்டேஷ்னரி அப்புறம் வேற என்ன இருக்கு உங்களுக்கு, ஃபார்ம்ஸ், ஸ்டேஷ்னரி, பேக்ஸ் இதெல்லாம் சப்ளை பண்ணுவாங்களோ, அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து ட்ராயல் ஆஃப் சேலரி அதையும் சேர்த்து பண்ணுறாங்க. ட்ராயல் ஆஃப் சேலரி அண்ட் கண்டிஜென்ட் பில்லு,
கண்டிஜென்ட் பில்னா இந்த மணி சுட்டு போட்டு பணம் வாங்குறீங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிஜென்ட் பில்னு வச்சுக்குவாங்க. கம்மியல் கன்வீனியன்ஸுக்கு உள்ளது, கேஷ் கன்வீனியன்ஸ்க்கு உள்ளது, அந்த மாதிரி பில்லாம் வந்து கண்டிஜென்ட் பில்னு சொல்லுவாங்க. இதுவே யார் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஹெச்ஆர்ஓ தான் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஹெட்ரகார்ட் ஆஃபீஸ்ன்றது வந்து ஆரம்ப ஸ்டேஷனோட ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கும். அவங்க வந்து மற்ற ரெக்கார்ட் ஆஃபீஸ் என்ன வேலை பார்க்குறாங்களோ அதோட சேர்த்து இந்த சேலரி கண்டிஷன் பில் இதையும் சேர்த்து அவங்க பார்ப்பாங்க. இவங்க மட்டும்தான் அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் இருக்கும். ஏன் இந்த டிராவலர் சர்வே பண்ணுறாங்கன்னா அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் அங்கே தான் இருக்கும். ஓகேவா, அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் இருக்கும். ஓகேவா, இதோட இந்த ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸோட இன்சார்ஜ் பேர் என்ன பேரு, ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸர். ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸர் ஓகேவா, ஃபெட்ரல் கார்டு ஆஃபீஸர். இதான் வந்து டெஃபினேஷன் 17. ஓகேவா, டெஃபினேஷன் 17 வந்து ஃபெட்ரல் கார்டு ஆஃபீஸ். அடுத்து டெஃபினேஷன் 18 போ. ஓகே, சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ். சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்து எஸ்ஆர்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஆர்ஓ ஓகேவா. இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஹெட் ரெக்கார்டு ஆஃபீஸ் மாதிரியே தான் சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ், கொஞ்சம் சின்ன ஆஃபீஸ். அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்லாம் இருக்காது. இதுவும் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் தான், அட்மின் ஆஃபீஸ். இது ஸ்டேஷனரி ஆஃபீஸ். இதுவும் அந்த ஹெச்ஆர்ஓ மாதிரியே தான், இதுவும் ஸ்டேஷனரி ஆஃபீஸ். ஸ்டேஷனரி ஆஃபீஸ்னா என்ன, மூவ் பண்ண மாட்டாங்க, ஒரே இடத்துல பெர்மனெண்டாக இருக்கக்கூடிய ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இங்கே சொல்கிறோன்னா நமக்கு வந்து செக்ஷன் வந்து மூவ் ஆகும், அதுதான் இதில் வந்து சொல்லுவாங்க. செக்ஷன் வந்து என்ன ஆகுது, இது வந்து இட் இஸ் மூவிங் ஆஃபீஸ். ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போய்கிட்டே தான் இருக்கும். செக்ஷன் வந்து மூவிங் ஆஃபீஸ்ங்கிறதுனால இங்கே ஆர்எம்எஸ் சொல்லும் போது எதெல்லாம் ஸ்டேஷனரி ஆஃபீஸ், எதெல்லாம் மூவிங் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சப் ரெக்கார்ட் ஆஃபீஸும் ஒரு அட்மின் ஆஃபீஸு, ஸ்டேஷனரி ஆஃபீஸ். ஓகேவா, இதுவும் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல் மெயில் ஆஃபீஸ், ஏதாவது ஒரு மெயில் ஆஃபீஸோடு அட்டாச் ஆகிருக்கும். ஜென்ரலாக செக்ஷன் பார்த்தீங்கன்னா மேபி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாணிப்படி செக்ஷன் வந்து மேபி அட்டாச்சுடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. செக்ஷன் வந்து மேபி அட்டாச்சுடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்னா தேவைப்பட்டாதான் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஜென்ரலாக செக்ஷன் இதோட இருக்கும், ரெக்கார்ட் ஆஃபீஸோட. வெறும் ரெக்கார்ட் ஆஃபீஸ் பார்த்தீங்களா அங்கே இருக்கும். ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ், சப் ரெக்கார்ட் ஆஃபீஸு, அடுத்ததான் ரெக்கார்ட் ஆஃபீஸு. செக்ஷன் ஜென்ரலாக ரெக்கார்ட் ஆஃபீஸோ தான் இருக்கும். சில சமயங்களில் தேவைப்பட்டால் என்ன பண்ணிக்கலாம், இந்த சப் ரெக்கார்ட் ஆஃபீஸோட கூட இந்த செக்ஷன் அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ் இந்த எஸ்ஆர்ஓட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் சொன்ன மாதிரி தான், அந்த தேவையான ஃபார்ம்ஸு, மெயில்ஸ், மெயில்ஸ் இல்லை ஃபார்ம்ஸ், பேகு, ஸ்டேஷ்னரி இதெல்லாம் சப்ளை பண்ணுறதான், இதெல்லாம் சப்ளை பண்ணுறது. அது போக டிவிஷன்ஸ் ஏதாவது கம்யூனிகேஷன் வந்தாலும் அது இவங்களுக்கு இது பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட இருந்து ஏதாவது கம்யூனிகேஷன் வந்தால் டிவிஷன்ஸ்க்கு அனுப்புவாங்க. இது எல்லாமே தான் இவங்களோட வேலை. ஓகேவா, இதோட இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சப் ரெக்கார்ட் ஆஃபீஸர். சப் ரெக்கார்ட் ஆஃபீஸர் அவர் தான் வந்து இதோட இன்சார்ஜ். சப் ரெக்கார்ட் ஆஃபீஸர் தான் இந்த சப் ரெக்கார்ட் ஆஃபீஸோட இன்சார்ஜ். இப்போ இந்த சப் ரெக்கார்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஹீ மேபி ஒர்க் கிளாஸ் என்ன சொல்கிறாங்க, ஹெச்எஸ்ஏ வேலை பார்க்கலாம், ஹெட் சார்ட்டிங் அசிஸ்டண்டாக வேலை பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சப் சார்ட்டிங் அசிஸ்டண்டாக வேலை பார்க்கலாம். சப் சார்ட்டிங் அசிஸ்டன்ட் உங்களுக்கு பின்னாடி டெஃபினேஷன் வருது, நான் அதில் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். சப் சார்ட்டிங் வந்து டெஃபினேஷன் 20 வந்து இதுதான், சப் சார்ட்டிங் அசிஸ்டண்டாக. சப் சார்ட்டிங் அசிஸ்டண்டாக வேலை பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா மெயில் ஏஜெண்டாக கூட இருக்கலாம். மெயில் ஏஜென்ட் எதுவானாலும் வேலை பார்க்கலாம். யாரு, இந்த சப் ரெக்கார்ட் ஆஃபீஸர். சப் ரெக்கார்ட் ஆஃபீஸரு மேபி ஒர்க்கடாஸ் ஹெச்எஸ்சி ஹெட் ஸ்டார்டிங் அசிஸ்டண்டாக இருக்கலாம், சப் ஸ்டார்டிங் அசிஸ்டண்டாக இருக்கலாம், இல்லை மெயில் ஏஜென்டாக இருக்கலாம். ஹெட் ஸ்டார்டிங் அசிஸ்டண்ட்னா யாருன்னு தெரியும். மெயில் ஆஃபீஸ் நம்ம பார்த்தோம்ல, ஸ்டார்டிங் ஆஃபீஸ்லேயும் ஆர்எம்எஸ் ஆஃபீஸோட இன்சார்ஜ் தான் ஹெட் ஸ்டார்டிங் அசிஸ்டண்ட், அங்கே இருக்கலாம். சப் ஸ்டார்டிங் ஆஃபீஸர்னா என்னன்னா பாதி நேரம் அவங்க ஸ்டார்டிங் அசிஸ்டண்ட் வளர்ப்பாங்க, பாதி நேரம் வேற ஏதாவது வேலை வைப்பாங்க. மேபி இவர் வந்து பாதி நேரம் ரெக்கார்ட் ஆஃபீஸராக வேலை வைப்பாரு, பாதி நேரம் ஸ்டார்டிங் அசிஸ்டண்டாக வேலை வைப்பாரு. அப்புறம் மெயில் ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்ஓட இன்சார்ஜாக இருப்பாங்க, அவங்க தான் மெயில் ஏஜென்ட். அந்த வேலையை கூட அவங்க பார்க்கலாம். நீங்க எல்லாம் நினைக்கலாம், அப்போ இந்த ஹெச்ஆர்ஓ இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸரு, ரெக்கார்ட் ஆஃபீஸர் வேலை பார்க்குற அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸரு, ஹெச்ஆர்ஓ, எஸ்ஆர்ஓ எல்லாருமே அவங்களும் ஒரு ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் தான். ஜஸ்ட் இது டெசிக்னேஷன் தான். அவங்க வந்து இங்கே வந்து வேலை பார்த்தாங்க, மெயில் ஆஃபீஸில் வேலை பார்த்தாங்கன்னா அவங்க பேர் ஸ்டார்டிங் அசிஸ்டண்ட்டு. மெயில் ஆஃபீஸோட இன்சார்ஜாக இருந்தாங்கன்னா ஹெச்எஸ்ஏ, ஹெட் ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் அர்த்தம். அதே அவங்க ரெக்கார்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தாங்கன்னா அவங்க பேர் ரெக்கார்ட் ஆஃபீஸர். அது சப் ஆஃபீஸ், சப் ரெக்கார்ட் ஆஃபீஸ் வேலை பார்த்தா சப் ரெக்கார்ட் ஆஃபீஸரு, ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸர் வேலை பார்த்தா ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸர், இதுதான் அவங்களோட பேர். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கேட்டகரி தான், ஸ்டார்டிங் அசிஸ்டன்ட் தான். அவங்க தான் வந்து இந்த வேற வேற ரோல் இருக்கிறதுனால வேற வேற பேர்ல நம்ம அவங்கள கூப்பிடுறோம். ஓகேவா, ஸோ வந்து இப்போ சப் ரெக்கார்ட் ஆஃபீஸர் வந்து இந்த மூணு வேலையில எதுனாலையும் ஒன்று பார்க்கலாம். அடுத்து முக்கியமான ஒரு ரெக்கார்ட் ஆஃபீஸோட வேலை நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் இந்த இடத்துல ரெக்கார்ட் ஆஃபீஸ் வந்ததுனால நாம இது வந்து நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெக்கார்ட் ஆஃபீஸோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இவங்க வேலை பாக்குறாங்கல்ல மெயில் ஆஃபீஸ்ல, மெயில் ஆஃபீஸ்னா யாரு, ஸ்டார்டிங் ஆஃபீஸ் ஆர் ஆர்எம்எஸ்,
அப்புறம் டிஎம்ஓ அப்புறம் செக்ஷன். இவங்க மூணு பேரும் வேலை வைப்பாங்க. இவங்க ஜென்ரலா எப்ப வேலை வைப்பாங்க, நைட் தான் வேலை வைப்பாங்க. இவங்க வந்து ஜென்ரலா 6 to 6 அந்த மாதிரி தான் வேலை வைப்பாங்க. ஆனா ரெக்கார்ட் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா மார்னிங் வேலை வைப்பாங்க. ரெக்கார்ட் ஆஃபீஸ் எப்போ வேலை வைப்பாங்க, மார்னிங் தான் வேலை வைப்பாங்க. இவங்களோட வேலை எப்படி இருக்கும்னா மார்னிங் 6 to 6 இருக்கும். மார்னிங் 6 to 6 இருக்கலாம், இல்ல இவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு 9 to 5 இல்ல ஒரு 10 to 6 அந்த மாதிரி தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும். ஸோ இவங்க வந்து மார்னிங்ல வேலை வைப்பாங்க, இவங்க வந்து ஈவினிங்ல வேலை வைப்பாங்க. ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு எல்லாம் ஒரு கோஆர்டினேட் பண்ணும்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒவ்வொரு நாளும் வேலை பார்க்குற அந்த ஒர்க் பேப்பர்ஸ், ஒர்க் பேப்பர்ஸ் சொல்லுவாங்க, ஒர்க் பேப்பர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஒர்க் பேப்பர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க தினமும் ஷிஃப்ட் முடிஞ்சு இங்கே 6 மணிக்கு முடியுது, முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெக்கார்ட் ஆஃபீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது வந்து ஹெச்ஆர்ஓவா இருக்கலாம். இங்கே ரெக்கார்ட் ஆஃபீஸ் நான் மீன் பண்றது வந்து ஹெச்ஆர்ஓ, எஸ்ஆர்ஓ ஆர் ரெக்கார்ட் ஆஃபீஸ் யாருனாலும் இருக்கலாம். ஸோ இங்கே ஸ்டார்டிங் ஆஃபீஸோ டிஎம்ஓ செக்ஷன்ல வேலை பார்க்குறவங்க அந்த வேலை முடிஞ்சதும் மறுநாள் காலையில் என்ன பண்ணுவாங்க, அந்த பேப்பரை கொண்டு வந்து இங்கே கொடுத்துருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது எல்லாத்தையும் ஒரு இவங்க ரெக்கார்ட் ஆஃபீஸ் ஏதாவது பண்ணியிருப்பாங்களே, இவங்களுக்கு ஃபார்ம்ஸோ ஸ்டேஷனரி கொடுத்ததோ இல்லை வேற ஏதோ அங்கேருந்து பில் வந்து பேமெண்ட் பண்ணதோ, இந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டெய்லி ரிப்போர்ட் அனுப்புவாங்க. டிஆர்ஜி சொல்லுவாங்க. டெய்லி ரிப்போர்ட் எங்கே அனுப்புவாங்க, அதை டிவிஷன் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க, டிவிஷன் ஆஃபீஸ்க்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி இவங்க இப்போ டிவிஷன் ஆஃபீஸ்ல இருந்து இவங்களுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு, இது ஒன் வே. இங்கேருந்து இவங்க வேலை முடிச்சு போகும்போது இவங்க இங்கேருந்து எல்லா பேப்பரும் இங்கே கொடுப்பாங்க. ஒர்க் பேப்பர்ஸ், ஒர்க் பேப்பர்ஸ்னா என்ன, என்ன எத்தனை பை வந்தது, அது தவறுதலாக வந்ததா, அப்புறம் எரர்ன்ட்ரி எதுவும் போட்டிருக்காங்களா, யார் யார் இன்னைக்கு வேலைக்கு வந்தாங்க, இல்லை அரேஞ்ச்மெண்ட் எதுவும் போட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி எல்லா டேட்டாவும் சொல்லுவது தான் ஒர்க் பேப்பர்ஸ். அந்த ஒர்க் பேப்பர்ஸாக இவங்க ரெக்கார்ட் ஆஃபீஸில் கொடுப்பாங்க. ரெக்கார்ட் ஆஃபீஸர் வந்து அவரோட ஒர்க் பேப்பர்ஸ், அவர் ஏதாவது இந்த பேப்பர் கொடுத்தது, ஃபார்ம் கொடுத்தது, பில் கொடுத்தது, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டெய்லி ரிப்போர்ட் ரெடி பண்ணுவார். அந்த டெய்லி ரிப்போர்ட்டை தினமும் டிவிஷன் ஆஃபீஸ்க்கு அனுப்புவார். அதே மாதிரி டிவிஷன் ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது ஒருத்தர் வச்சுக்கோங்க கம்யூனிகேஷன் வரும், இப்போ யாரோ ஒருத்தங்களுக்கு ஒரு சாங்ஷன் வந்திருக்கு, இல்லை யாரோ ஒருத்தங்க தப்பு பண்ணியிருக்காங்க அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும், இல்லை ஏதோ ஒருத்தங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வந்திருக்கு, சர்க்குலர் வந்திருக்கு அப்படின்னா டிவிஷன் ஆஃபீஸ்லேருந்து இவங்களுக்கு வரும். அது ரெக்கார்ட் ஆஃபீஸர் காலையில் வாங்கிட்டு அன்னைக்கு ஈவினிங் அவர் முடிஞ்சு போறாரு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு, 6 மணிக்கு முடிஞ்சு போகும்போது இங்கே உள்ள ஹெச்எஸ் சீட்டை கொடுப்பார். அவர் ஹெட் ஸ்டார்டிங் சென்டர் கொடுத்து அவர் என்ன பண்ணுவார், அதை எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. மறுநாள் அது வேலை முடிஞ்சு சாயந்தரம் போல மறுநாள் காலையில் என்ன பண்ணுவாங்க, திரும்ப இங்கே வந்து இவங்களுக்கு வரும். அது ஒர்க் பேப்பரோட ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு வரும். அது அங்கிருந்து இவங்களோட இதோட சேர்ந்து டெய்லி ரிப்போர்ட் ஆகி டிவிஷன் ஆஃபீஸ்க்கு போகும். ஸோ இது வந்து ஒரு ருட்டீன் ஒர்க். ஏன்னா இவங்க நைட் வேலை பார்க்குறாங்க, இவங்க காலையில் வேலை பார்க்குறாங்க. ஒரு பெரிய அதனால தான் நம்ம வந்து பார்த்தோம், இப்போ அந்த எஸ்ஆர்ஓ வந்து ஹெச்எஸ் சேவை வேலை பார்க்கலாம், அப்புறமா சப்ஸ்டார்டிங் அசிஸ்டண்டாக வேலை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஏன் அப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த ரெக்கார்ட் ஆஃபீஸில் ஃபுல் நேரத்துக்கு வேலை இருக்காது. ஏன்னா காலையில் கொஞ்சம் நேரம் தானே வேலை இருக்க போது பார்த்தீங்கன்னா டிவிஷன் வந்து ஒரு பேப்பரை வாங்கி என்னன்னு பார்த்துட்டு அதை திரும்ப சாயந்தரம் தான் கொண்டு கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, மீதி நேரம் அவங்களுக்கு வேலை இருக்காது. ஸோ அங்கே உள்ள வேலைக்கு தகுந்த மாதிரி மீதி நேரம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து ஸ்டார்டிங் வேலை பார்க்க வைப்பாங்க. அதனால தான் எஸ்ஆர்ஓ வந்து அந்த மாதிரி கொடுக்குறாங்க. சில ரெக்கார்ட் ஆஃபீஸுக்கும் பெரிய ஆஃபீஸாக இருக்கும், நிறைய பேர் நிறைய வேலை இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃபுல் டைமாக ரெக்கார்ட் ஆஃபீஸரை மட்டும்தான் வேலை வைப்பாங்க. ஸோ பேஸ்டான ஒர்க் லோட் ஆஃப் தி ரெக்கார்ட் ஆஃபீஸர், அவர் வந்து ஹெச்எஸ்ஏவோ இல்லை சப்ஸ்டார்டிங் ஆஃபீஸோட பார்ப்பாரு. அப்படி இல்லை அப்படின்னா அவர் ரெக்கார்ட் ஆஃபீஸராக மட்டும்தான் அவர் வேலை வைப்பாரு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். இவங்க இவங்களோட வேலையை ஃபுல்லாக இவங்களுக்கு கொடுப்பாங்க. இங்கேருந்து இவங்க அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸில் எத்தனையும் சேர்த்து தான் அனுப்புவாங்க. இது இல்லாமல் தான் ஹெச்ஆர்ஓ என்ன பண்ணுறாங்க, தனியாக அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்சும் அங்கே இருக்கும். இந்த வேலையை தான் எல்லாரும் பார்ப்பாங்க, ஹெச்ஆர்ஓவும் இதே தான் பார்க்குறாங்க. பார்த்தது போக அங்கே என்ன இருக்கும்னா அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் இருக்கும், அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் இருக்கும். அந்த அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்சில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எல்லாருக்கும் ட்ராயர் போடுறது, பில் போடுறது, ரோல் பார்க்குறாங்கல்ல, அது எல்லாமே மற்ற ரெக்கார்ட்ஸ் சர்வீஸ் புக்கு எல்லாமே மெயின்டைன் பண்றதுல அங்கே மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க மற்ற நார்மலாக ஒரு ஹெச்ஓ மாதிரியே பண்ணுவாங்க. இப்போ நம்மளாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷனில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு டிவிஷன் ஆஃபீஸில் 2-3 ஹெச்ஓ இருக்கும். ஒரு டிவிஷன் ஆஃபீஸில் குறைஞ்சது 3 ஹெச்ஓவாவது இருக்கும். ஆனால் ஆரம்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டிவிஷனுக்கு 1 ஹெச்ஓ தான் இருக்கும். ஒரே ஒரு ஹெட் ரெக்கார்ட் ஆஃபீஸ் மட்டும்தான் இருக்கும். இது எல்லாமே சப் ரெக்கார்ட் ஆஃபீஸாவோ ரெக்கார்ட் ஆஃபீஸாவோ தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா, டெஃபினேஷன்ஸ் 18 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து 16, 17, 18 மூணு பார்த்துருக்கோம். நம்ம அடுத்து வந்து 18 ஏபி இருக்கு, அது வந்து பேக் ஆஃபீஸ்னு ஒரு தனி இது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை பார்க்கலாம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆர்எம்எஸ் ஆஃபீஸில் உள்ள அட்மின் ஆஃபீஸில் பார்த்தனா மட்டும்தான் நம்ம இந்த மூணு டெஃபினேஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். நம்ம அடுத்த கிளாஸ்ல 18 ஏபிசி அதெல்லாத்தையும் நம்ம என்னென்னு பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி.